அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோன்னா புரட்டாசி மாதத்தில் வந்து துளசி செடியை வந்து வளர்க்குறனால நம்ம வீட்டுக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்றது தான் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண இருக்கேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னால நம்மளுடைய சேனலை வந்து தான் முத முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை வந்து கிளிக் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் புரட்டாசி மாதத்தில் வந்து துளசி செடி வளர்ப்பது வந்து மிகவும் வந்து விசேஷம் துளசியை வந்து வணங்குவதும் துளசி செடிக்கு வந்து தண்ணி ஊற்றுறதும் வந்து அது விசேஷமான காரியம் காரியம் கூட இதுவரைக்கும் வந்து நீங்கள் புர துளசி செடி வளர்க்காவிட்டாலும் இந்த மாதம் புரட்டாசி மாதத்தில் நீங்கள் துளசி செடி வாங்கி உங்கள் வீட்டு வீட்டில் வந்து துளசி செடி வளர்த்து நீங்க வந்து மகாலட்சுமியையும் பெருமாளையும் வந்து வழிபாடு செய்வது வந்து சிறந்த பலனை வந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்க வீட்டில் வந்து அனைத்து சுபிட்சகளும் நிறைஞ்சு இருக்கிறது துளசி செடியை வாங்கி நீங்க வழங்க துளசி செடியில வந்து மகாலட்சுமியும் பெருமாளும் வந்து துளசி செடியில வந்து இருக்காங்க துளசி செடியில் அவங்க ரெண்டு பேருமே இருக்கிறனால நம்ம வந்து துளசி செடியை வந்து நம்ம வழிபாடு செய்கிறப்ப வந்து நம்ம குடும்பத்தில் வந்து எல்லா வளங்களும் சுபிக்ஷமும் ஐஸ்வர்யமும் நமக்கு கிடைக்குது இந்த துளசி செடி வந்து வச்சு வழிபாடு செய்ய முடியாதவங்க அதாவது அப்ராடில் இருக்கவங்களுக்காக நான் வந்து துளசி மாடம் வெள்ளியில் வாங்கி எப்படி பூஜை செய்கிறது அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்க்காதவங்க அதை பார்த்து அதன்படி நீங்கள் வந்து செய்தாலே துளசி செடி வளர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது இது அப்ராடு இருக்கவங்களுக்காக இந்த தகவலை வந்து நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் திருநாமத்தை சொல்லி எந்த காரியத்தை நம்ம வந்து ஆரம்பித்தாலும் அந்த காரியம் வந்து வெற்றியில் முடியும் என்றைக்கும் வந்து மகாலட்சுமி வந்து அமர்ந்திருக்கிறதுனால அங்கிருந்தபடியே உலகங்களையும் உலகத்தில் உள்ள மக்களையும் வந்து ஆசீர்வதித்து மகாலட்சுமி வந்து ஆசிர்வதிக்கிறாங்க துளசியில் வந்து வாசம் செய்கிறாங்க இந்த மாதத்தில் வந்து பெருமாளுக்கு துள துளசி மாலை சாத்தும்போது தன் பெருமாளின் தோல்ல வந்து சேரப்போகிறோம் போகிறோம் அணிகலன் போல் நம்மையும் சா போகிறார்கள் என்றெண்ணி மகிழ்ந்து போகிறாளாம் மகாலட்சுமி புண்ணியத்தை தரும் என்று புராணங்கள்ல சொல்றாங்க இது வரைக்கும் வீட்டுல வந்து துளசி செடி இல்லை வளர்க்கா விட்டாலும் புரட்டாசி மாதத்துல வந்து நீங்க வந்து துளசி செடியை வாங்கி உங்க வீட்டுல வளங்க நான் வந்து என்னுடைய வீட்டில் வந்து வாய்ந்தது மகாலட்சுமி வாசம் கொண்டது பெருமாளுக்கு சாத்த முக்கிய பூ வந்து பூல பார்த்தீங்கன்னா துளசி வந்து மகத்துவம் வாய்ந்ததா இருக்கும் துளசி செடியை வளர்ப்பதும் துளசி செடியை சுற்றி வந்து நம்ம நமஸ்காரம் செய்றதும் வந்து மகா புண்ணியத்தை தரும் என்று புராணங்கள்ல சொல்றாங்க இது வரைக்கும் வீட்டுல வந்து துளசி செடி இல்லாட்டாலும் புரட்டாசி மாதத்துல வந்து நீங்க வந்து துளசி செடியை வாங்கி உங்க வீட்டுல வந்து வ வழங்க நான் வந்து என்னுடைய வீட்டுல வந்து துளசி செடியை வந்து வீட்டு வழிபாடு செஞ்சுக்கிட்டு வர்றேன் இந்த துளசி செடியை வந்து நம்ம நாள்தோறுமே புரட்டசி மாதம்னு இல்லை நாள்தோறுமே தினமுமே வந்து துளசி செடியை வந்து நம்ம வழிபாடு செய்கிறப்ப நம்ம வீட்டில் வந்து சகல ஐஸ்வர்யங்களும் இல்லத்தில் வந்து சுபிஷமும் வந்து உண்டாகும் இந்த பதிவு வந்து உங்கள் எல்லோருக்கும் வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்து எனக்கு தவறாமல் அனுப்புங்க அடுத்த வீடியோவில் நல்ல ஆன்மீக தகவலுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்